இவ்வளோ அழகாக இருக்குது பாருப்பா. ஓகே கேமஃப், இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணிகிட்டே பேசலாம். ஓகேவா, வெல்கம் டு TN43KINGMAKERS ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், இந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுத்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், இந்தளவுக்கு வந்து நான் இந்தளவுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சைக்கிள் ரைடில் வந்து நம்ம மேட்டுப்பாளையம், அவினாசி, திருப்பூர் அந்த சைடு நம்ம போய்கிட்டுருக்கோம். அப்பா சொல்லவே முடியலங்க, வாயை அடைச்சி போகிற அளவுக்கு ரொம்ப இயற்கை அழகு. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. எப்படி தான் இந்த ரோடெல்லாம் கண்டுபிடிச்சி, எப்படி தான் இந்த ரோடெல்லாம் போட்டாங்கன்னே தெரியலங்க. மலையை குடஞ்சி போட்டாங்களா என்னன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா, நீங்களே பார்ப்பீங்க. அப்பா அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ 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 சூப்பராக இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் என்னோடய சொந்த ஊர் அண்ட் வந்து என்னோடய இயற்கை பிளேஸை நான் மறக்கவே மாட்டேங்க, ஏன்னா வந்து அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. கேபப், இந்த மாதிரி வீடியோ பார்ட் டூ அடுத்த ஒரு வீடியோ வரும். இது வந்து பார்ட் ஒன். ஏன் சைக்கிள் ரைடு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி வரும். நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க இது ஏன் அப்படின்னா வந்து அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நான் கேமராவில் எடுத்தது, 4K கேமராவில் எடுத்த வீடியோ, இம்பார்ட்டான வீடியோ. அதனால் கொஞ்சம் தெளிவாக நல்லா டைம் எடுத்து எடிட் பண்ணி டைம் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நமக்கு ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம் அண்ட் வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வேலை இருக்குது, எல்லாத்தையுமே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைமில் தான் நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து வீடியோ ரொம்ப ரொம்ப லேட்டாக வருது கேமஃப், எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு விலாகு, நெக்ஸ்ட் ட்ராவல்லலாம் எப்போ நம்ம வீடியோ போடுறோமோ அப்பப்போ நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டிருவேன். இந்த ஒரு ட்ராவலை மட்டும் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கேட்குறாங்க என்னடா 1 வாரம் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு ட்ராவல் முடிஞ்சு, ஆனாலும் இன்னும் வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நினச்சிக்காதீங்க, என்னோடய வேலையும் பார்த்துட்ருக்கேன், என்னோடய எடிட்டிங்கும் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிட்டே வருதுப்பா. இந்த கூடலூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் சரியான மழைங்க, ஒன்றுமே பண்ண முடியல, அந்தளவுக்கு மழையும் குளிரும். குன்னூருக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மழை தெளிவாகி மழை இல்லாமல் வெறும் மிஸ்ட்டு, அந்த பனிமூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே வந்து சூழ்ந்துருச்சுங்க. பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. இப்போ பனிமூட்டம்லாம் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் கீழே ஹீல்ஸு விட்டு இறங்கிட்டுருக்கோம் இல்லையா மேட்டுப்பாளையம், அதனால் பனிமூட்டம்லாம் இல்லைங்க. வரலையார் முடிஞ்சு அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போயிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. பட் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கருத்து வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ உங்களோட கருத்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேமஃப், இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து திருப்பூர், அவினாசி போக முடிஞ்சு அவினாசி போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியும் சீக்கிரமாக போக முடிஞ்சு அப்படின்னா வந்து நம்ம திருப்பூரில் ஸ்டே பண்ணிக்கலாம். மழை இல்லைன்னா திருப்பூர் போயிடலாம், மழை இருந்துச்சு அங்கெல்லாம் மழை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படியாவது அவினாசி போய் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா போக முடிஞ்சு அப்படின்னா திருப்பூரில் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, அங்கே நம்ம வந்து ஃப்ரெண்டோட அக்கா வீடு, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அங்கே போய் நம்ம தங்கிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் போக முடியுமான்னு தாங்க தெரில, போயிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து 3:45 அப்படின்னு கூட சொல்லலாம், 3:45 ஆயிடுச்சு. இப்போ செல் எடுத்து பார்க்க முடியாதுங்க, நான் ட்ராவல் ஆரம்பிக்கும் போது வீடியோ ஆன் பண்ணும்போது 3:45 இருந்துச்சு, இப்போ ஒரு 4:00 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் வந்து ஏற்றம் ஏறும்போது சரியான கஷ்டங்க, பயங்கரமாக கஷ்டம், முடியலை, கொஞ்சம் தள்ளிக்கிட்டு, உண்மையாக சொல்லப்போனால் உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாது தான், உண்மையாலுமே பாதி தூரம் தள்ளிக்கிட்டு தாங்க வந்தேன். எப்படின்னா ஒரு 100%ல் ஒரு 60% தள்ளிக்கிட்டு வந்தேன், 40% ஓட்டிக்கிட்டு தான் வந்தேன். எங்கன்னா கூடலூர் வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிட்டே போகும்போது ஓட்டிக்கிட்டே போயிட்டோம், வரும்போது ஃபுல் இறக்கம் தானே, ஊட்டி குன்னூர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கம் தான். அழகாக ஏறி உட்காந்தேன், குதிரை மாதிரி ஏறி வந்து போய்கிட்டே இருக்கேன். மேட்டுப்பாளையம் வரைக்கும் நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை கேமஃப், சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். என்னோடய விலாக் வந்து 7 நாளைக்குள்ளார நம்ம கன்னியாகுமரி போய் ரீச் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம 6 நாளைக்குள்ளாரே போய் ரீச் ஆயிடணும். ஓகேவா, எந்தளவுக்குன்னு தெரில, 1 நாளைக்கு 100 கிலோமீட்டர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வந்து டே 2,
ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம வீட்டிலருந்து ஊட்டி வரைக்கும் வந்தோம். எத்தனை கிலோமீட்டர் சம்திங் அப்படின்னா வந்து வீட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் கூடலூர் இருக்குது. கூடலூர்லேருந்து ஊட்டிக்கு 54 கிலோமீட்டர் சம்திங், 79 கிலோமீட்டர் கடந்து வந்து நம்ம ஊட்டியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஊட்டியிலேருந்து குன்னூர் வந்து குன்னூர்லேருந்து இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் போய்கிட்டு இருக்கோம். ஊட்டியிலேருந்து திருப்பூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு ஒழுங்காக தெரில, சரியாக தெரிலங்க. ஆனால் வந்து நம்ம இன்றைக்குள்ளே போய் ரீச் ஆகிடுவோம். அண்ட் வந்து நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ரொம்ப, எப்படின்னா நேற்று மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். கூடலூர் வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சிட்டேன். ரொம்ப தொண்டையெல்லாம் கட்டி காய்ச்சல் வர மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. பரவாயில்ல, நம்ம டேப்லெட்லாம் போட்டாச்சு. ரொம்ப முடியலனா நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊசியெலாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பரவாயில்ல, அந்த அளவுக்குலாம் நம்ம காண்ட பண்ணமெல்லாம் விடலை, உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம் இன்றைக்கி நைட்டு போயிட்டு நம்ம திருப்பூரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து நம்ம தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் அந்த வழியில் நம்ம போக போகிறோம். மேக்ஸிமம் மதுரையில் போய் ரீச் ஆகுவோம், மதுரைக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடியலை அப்படின்னா வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் ரெஸ்ட் எடுத்தான் ஆகணும். ஒட்டஞ்சத்திரத்தில் ஏன்னா வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் நம்ம தெரிஞ்ச பிளேஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதனால் ஒட்டஞ்சத்திரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மதுரை திண்டுக்கல் மதுரை அந்த வழியில் போய் இப்படி திருமங்கலமாக எதுவோ ஒரு ஊர் சொல்லுவாங்க மேப்பில் பார்த்தேன், அந்த வழியிலேயே போய் வாடிப்பட்டி அந்த வழியில் போய் நம்ம கரெக்டாக விருதுநகர் ரீச் ஆயிடுவோம். விருதுநகரில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விருதுநகர்லேருந்து 100 கிலோமீட்டர் கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு கன்னியாகுமரிக்கு வந்து 180 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் கன்னியாகுமரிக்கு நம்ம வந்து திருநெல்வேலியில் இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அது வந்து 5வது நாளாக ஆகும். திருநெல்வேலியிலேருந்து வெறும் 80 கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரிக்கு. எப்படியும் நம்ம 7 நாளையில் கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம் கன்னியாகுமரி. 7 நாளையில் கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம். முடிய 6 நாளே ரீச் ஆகிடலாம், முடியலை அப்படின்னா 7 நாள். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் டார்கெட் வச்சு ஓட்டினாலே போதுங்க. நம்ம 100 150 மேக்ஸிமம் 200 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். வெயில்னால 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓட்டிடுங்க. என்னடா எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன், எல்லா வீடியோவும் பார்த்துட்டோம், இது என்னடா புதுசாக இருக்குதுன்னு கேட்காதீங்க, நான் கோச்சிக்காதீங்க. எனக்கு இது அதெல்லாம் மொபைலில் எடிட் பண்ணனால சீக்கிரமாக எடிட் பண்ணிட்டேன். இது வந்து கேமராவிலேருந்து காப்பி பண்ணி மெமரி கார்டு காப்பி பண்ணி கொஞ்சம் உடம்பு சைக்கிள் ஓடிக்கிட்டே போகிறனால ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக வேறு இருமல் வேறு உடம்பு சரியில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வந்து நான் இன்னமும் நினச்சிட்டு இருந்தேன், ஞாபகம் வந்துருச்சு. என்ன தெரியுமா, நம்ம வந்து மொபைல் எடிட் பண்ணி போடணும்னாலும் சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டோம். இது வந்து நம்ம கேமராவில் வீடியோ எடுத்தோம் இல்லையா, அது வந்து மெமரி கார்டு காப்பி பண்ணி, மெமரி கார்டுலேருந்து மொபைல் காப்பி பண்ணி, மொபைலில் ப்ராசஸ் இன்ஸ்டாவில் இன்ஸ்டாட் அப்படின்ற ஆப்பில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆப்பில் போய் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு எடிட் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து ப்ராசஸ் அப்படின்னு ஒரு இது காமிக்குது. அது எப்படியோ ஒரு 15 ஹவர் அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஒரு லேட்டாகுதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 கட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணி போட ஆரம்பித்தாச்சு. அதனால தான் லேட் ஆகுது. இது பார்ட் 1. பார்ட் 2 ஒரு வீடியோவும் ஒன்று இருக்குது, அதுவும் நான் கொஞ்சம் டைம் ஆகும். கேம்எஃப் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் அந்த ட்ராவலில் ரீச் ஆகுவேனா ஆகலையான்னு தெரிலங்க. எப்படின்னா எப்படி சொல்கிறது, வைரல் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைனா என்னோடய வீடியோ எல்லாத்துக்குமே போய் சேரும் அப்படின்னு கூட தெரிலங்க. ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம், நான் வந்து கன்னியாகுமரி போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், அதை வந்து கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாதுங்க. மற்ற மாதிரி என்னோடய வீடியோ வந்து ரீச் ஆகுமா, என்னோடய வீடியோ வந்து எல்லாத்துக்குமே போய் சேருமா, நான் எதுக்காக இப்படிலாம் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே போய் சேருமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தெரிலங்க. அது வந்து ஆண்டவன் செயல், எல்லாத்துக்குமே லக் இருந்தால் தான் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னோடய ஆசை என்னோடய கனவு எல்லாத்துக்கும் என்னோடய லட்சியம் எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த முயற்சி என்றைக்காவது ஒரு நாள் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். அது வரைக்கும் என்னோடய முயற்சி நடந்துக்கிட்டே தான் கேம் எஃப் இருக்கும். பரவாயில்லைங்க, இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் முயற்சிக்கு நானும் கூட இருக்கேன், ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக உங்கள் முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னு நிறைய மோட்டிவேஷன் பண்ணுறீங்க. அதான் சொல்கிறேல்ல, நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இந்தளவுக்கு ட்ராவல் பண்ண மாட்டேன். ஓகேவா, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அண்ட் வந்து யூடியூபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரே அம்சம் கேம் பின்னாடி ஒரு அண்ணா கூப்பிட்டுருக்காரு, என்னென்னு திரும்பி பார்க்கலாம், ஏதோ பேச வராது போல் நம்மக்கிட்ட. ஒரே அம்சம்
அந்த அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் தம்பி ட்ராவல் அப்படின்னாரு, நம்ம பந்தலூர், கூடலூர், ஊட்டி அங்கேருந்து நம்ம வந்து நீலகிரி கவர் பண்ணி நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணா அப்படின்னு. எத்தனை நாள் தம்பி ஆகும் அப்படின்னாரு, 7 நாள் ஆகும்ண்ணா அப்படின்னு. லடாக் ரைட் நிறைய பேர் போயிருக்காங்க தம்பி, யாராவது தெரியுமா அப்படின்னு. ஆமாங்கண்ணா தெரியுண்ணா, நம்ம நீலகிரியில் கூட ஒரு பையன், நம்ம காலேஜ் பையன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒருத்தன் பேசன் போலவே இதில் ஒரு லடாக் போயிருந்தான் ரீசெண்டாக, ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ட்ராவல் போயிருந்தாங்களாண்ணா அப்படின்னு. ஆமாம் தம்பி எனக்கு அந்த பையனை தெரியும், அதனால தான் அவரும் ஒரு ட்ராவலர், நானும் எனக்கும் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் அதனால தான் ஒரு ட்ராவல் நினச்சி அவனை கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வீடியோவை சூர்யா ப்ரோவும் பார்த்துட்ருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா ப்ரோ உங்களை நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ, கவலைப்படாதீங்க, மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூர்யா ப்ரோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் லடாக் ரைடு முடிச்சுட்டு வந்து இப்போ இருக்கார், நம்ம அவர் என்ன ரைட் பண்ண, இதுக்கப்புறம் எந்த ரைட் பண்ண போகிறாருன்னு தெரில, அப்டேட் கண்டிப்பாக விடுவார். எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல். முயற்சி என்றைக்காவது ஒரு நாள் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும், அது வரைக்கும் என்னோடய முயற்சி நடந்துக்கிட்டே தான் கேஎம்எஃப் இருக்கும். பரவாயில்லைங்க, இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் முயற்சிக்கு நானும் கூட இருக்கேன், ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக உங்கள் முயற்சி வெற்றி அடையும்னு அப்படின்னு நிறைய மோட்டிவேஷன் பண்ணுறீங்க. அதான் சொல்கிறல்ல, நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இந்தளவுக்கு ட்ராவல் பண்ண மாட்டேன். ஓகேவா, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அண்ட் வந்து யூடியூபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுனால தான், சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் அதெல்லாம் உள்ளது கேஎம்எஃப். நீங்கள் இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் நான் இந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் போக போக உங்கள் எந்தளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் போக போக எல்லா ட்ராவல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி, எனக்கு பிடிச்சது வந்து ட்ராவல் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு ட்ராவலும் பண்ணுவேன், ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி புதுசு வித்தியாசமான கண்டென்ட் உங்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கேன். பட் வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் நமக்குன்னு ஒரு இன்கம் எப்படி சொல்கிறது, நமக்குன்னு ஒரு ஒர்க் பண்ணி நமக்குன்னு ஒரு காசு, அந்த பணம் இல்லையா, அதை சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக பண்ணலாம். கேமு சின்னதாக பண்ணி போர் ஆயிடுச்சு, இனி அதை பண்ணுறது எல்லாமே பெருசாக பண்ணலாம். ஓகேவா கேமு, அப்புறம் வந்து நம்ம வீடியோக்கு நம்ம கேமரா வந்து எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க, ஒரு வேளை ரோடு கவர் பண்ணி தெரியுதா, இல்லை வந்து ஹேண்டில் பார் மட்டும் தெரியுதா, இல்லை ஹேண்டில் பார் கீழே உள்ளது அந்த கம்பி நம்மளோட தொடை கால் அது மட்டும் தெரியுதா என்னென்னு தெரிலங்க. நான் ஒழுங்காகவே செக் பண்ணலை, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ட்ராவலில் கண்டிப்பாக ப்ராப்பராகவே மஜா பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம், தெரிக்க விடுறோம், சரிங்களா, பயங்கரமாக பண்ணிடலாம். இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு ட்ராவலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே வந்து வேறு லெவலில் ஆக்கிடலாம். ஓகேவா, நம்ம வைரல் ஆகிறமோ இல்லையோ, நம்ம ஃபேமஸ் ஆகிறமோ இல்லையோ, நமக்குள்ளே நம்ம வெற்றி அடைஞ்சிக்கும், நமக்குள்ளே நம்ம திருப்தி ஆகிக்கும். ஓகேவா கேமஃப், இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே எப்போவும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை கேமஃப். சேஃபாக ரைட் பண்ணுங்கள், எங்கே போனாலும் பைக் ரைட் பண்ணிங்கன்னா எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க, கார் ரைட் பண்ணிங்கன்னா கார் எங்கே போனாலும் லாங் ட்ரைவ் போனீங்கன்னா சீட் பெல்ட்டு ப்ராப்பராக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த அவசரம் படாதீங்க, ப்ராப்பராக போங்க. ஏன்னா வந்து உயிர் போனால் திருப்பி வராது, இது ஏகப்பட்டதில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என்னோடய அட்வைஸ்லாம் இல்லை, நான் கண்ணால் பார்த்தது நிறைய பேர்த்துக்கு சம்பவமானது, அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஸ்பீடாக போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கை கால் நல்லா இருந்திருக்கும், உடம்பு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கேஎம்எஃப் சைக்கிள் ஓட்டிகிட்டு வேறு போயிட்டுருக்கேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து அடிப்படுறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணும், இந்த மாதிரிலாம் அடிப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும், இதுக்கப்புறம் நம்ம போய் இது நம்ம இந்த அளவுக்கு போ ஸ்பீடாக போனது இதோட நிப்பாட்டிக்கலாம், நம்ம பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பொறுமையாக ஸ்பீடாக போயிருந்துருக்க மாட்டோம். ஸ்பீடு அதிவேகம் உயிருக்கு ரொம்ப ஆபத்து, இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது தெரிஞ்சுமே நம்ம பைக்கில் காரில் செம்ம ஸ்பீடு போகிறோம், என்னமோ நம்ம தான் ராஜா, நம்ம தான் கெத்து வெத்து அப்படின்னு சொல்லி சரியான ஸ்பீடு போய் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் அடிபடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீடாக திமிராக போகணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி நினச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விபத்தை நம்ம தடுத்துருப்போம். நீங்கள் ஹெல்மெட் போட்டுப்போங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், சேஃபாக போங்க. சரி கேஎம்எஃப், நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணுற ஐடியாவே இல்லை கேஎம்எஃப், ஏன்னா வந்து மோட்டிவேஷன் கேட்குற தன்மையில் நீங்களும் இல்லை, சொல்கிற அளவுக்கு நானும் பெரிய ஆள் இல்லை கேஎம்எஃப். சரி, நம்ம இயற்கை அளவுக்கு ரசிப்போம், எவ்வளோ சூப்பராக இருக்குப்பா, வேறு லெவல்,
மழை பெஞ்சி இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கு போல். மழை பெஞ்சால் எனக்கு செம்மையாக ஜாலியாக இருக்கும் போலங்க. ஏன்னா வந்து ரொம்ப உடம்புலாம் ஹீட்டு, என்னடா சைக்கிளை மிதிக்கவே இல்லையே இறக்கத்தில் தானே போய்கிட்டு இருக்கு, என்னடா ஹீட்டு அப்படின்னா வெயில் பட்டை கிளப்புது கேஎம்எஃப். ஊட்டியில் கூட வெயில் எப்படின்னா நம்ம குன்னூர் தாண்டி இறக்கத்தில் சரியான வெயிலுங்க. எப்படியோ மழை பெஞ்சால் எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். மழை பெய்யும், கடவுள் இருக்கா இருக்குமாறு அந்த மாதிரி தான். மழை பெய்யும்ப்பா, மழை பெஞ்சுன்னா நல்லா குஜாலாக நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். கேஎம்எஃப் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்ப்பா, எல்லாமே சொல்லிவிட்டு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் அந்த கன்னியாகுமரி ட்ராவல் போகிறது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், ஆனால் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலைங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து யூடியூப்க்கு அப்லோட் பண்ணும்போதே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன், அதுவுமே ஒழுங்கான டைம் கிடைக்கல. இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா வந்து உனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக நீ பண்ணு, அதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன், எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா வந்து நான் பிடிச்ச விஷயத்தை பண்ணலை, எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நான் பிடிச்ச விஷயத்தை எதுவுமே பண்ணாதனால இப்போ ஃபீல் பண்ணுறேன் சார், நம்ம பிடிச்ச விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீ அந்த ஃபீல் பண்ணக்கூடாது, நீ உனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய், உன் வாழ்க்கை நீ மட்டும்தான் வாழ போகிற, அது லாபமோ நஷ்டமோ அது நீ தான் முடிவு பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு அனுப்பி வச்சிருப்பா. ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக ஒரு செம்ம கேரக்டர்ப்பா எங்கள் அப்பா, வேறு லெவல், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அண்ணு வந்து அம்மா ரொம்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, தம்பி இதெல்லாம் உனக்கு தேவையில்லப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு, கண்டிப்பாக சக்ஸஸோடு வா. எப்படின்னா இந்த வீடியோவில் உனக்கு வைரல் ஆகுதோ, வீடியோவில் ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ, உன் மனசுக்குள்ளே நீ வெற்றி அடைஞ்சிட்டேன், உன் மனசுக்குள்ளே உனக்கு திருப்தி ஆச்சுன்னா அதுவே போதும்ப்பா, பத்திரமா போயிட்டு வா, அடிக்கடி கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுந்துட்டாங்கப்பா. அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கலை கேஎம்எஃப், ஏன்னா சங்கட்டம் ஆயிரும் இல்லையா, அதனால் எடுக்கலை. வீட்டில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுங்க, ட்ராவல் போகிறதுக்கு, சைக்கிள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, என்ன கார் என்ன பண்ணாலுமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் உள்ளவங்க பேசுகிறாங்க பேச்சுப்பா, இதெல்லாம் எதுக்கு உன் பையனுக்கு, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு எங்கள் ஊருக்காரங்களாக இருக்கட்டும், என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, வெளியே போய் ஒரு மாதிரி பேசுகிறது, ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. என்கிட்ட வந்து நீ கண்டிப்பாக பண்ணுற, சக்ஸஸ் ஆயிடுவ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா, பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், சைக்கிளில் போயிட்டுருக்கான், பைக்கில் ஒரே நாளில் போயிட்டு வரதை விட்டு விட்டு சைக்கிளில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கேஎம்எஃப், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதே தெரில, ஏன்னா மோட்டிவேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். தேவையில்லை கேஎம்எஃப், நம்ம வந்து இந்த மூமெண்ட்டை வந்து மறந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுவோம், யார் எப்படி சொன்னாலும் நமக்கு தேவையில்லை, நம்மளோட ஜாலி நம்மளோட லைஃப் நம்ம மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நான் இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக நான் என் லைஃப்பை நோக்கி நினச்சி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல கேஎம்எஃப். ஆனால் ஏதோ ஒரு என்னோடய முயற்சி வந்து என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம், கண்டிப்பாக பிரதிபலிக்கும், அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காமிப்பேன். இது வந்து கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு தான் வரும், வேணாம்ப்பா நம்ம சின்சியராக பேசவே வேணாம், நம்ம இயற்கை ரசித்து மஜா பண்ணி போய்கிட்டே இருப்போம் கேஎம்எஃப். ஓகே கேஎம்எஃப், இப்போ வந்து நம்ம பார்ட் டூ வீடியோக்கு போயிடலாம். நம்ம பார்ட் ஒன் வீடியோ இதோட முடிஞ்சு, பார்ட் டூ வீடியோவில் ஃபுல்லாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே நான் அதில் ஷேர் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, எதுக்காக நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதை வந்து நான் பார்ட் டூ வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. லவ் யூ கேஎம்எஃப், லவ் யூ ஆல். எனக்கு இப்போ இருந்தில் எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தேவை கேஎம்எஃப். சரி, நம்ம மேட்டுப்பாளையம் சீக்கிரம் போக ஆரம்பிக்கலாம் கேஎம்எஃப், உங்கள் லவ்வும் சப்போர்ட் மட்டும்தாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் மேட்டுப்பாளையம் போயிடலாம். பார்ட் டூ வீடியோவில் கண்டிப்பாக மழை பெய்யும், நம்ம மேட்டுப்பாளையம் போனால் மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் டூ வீடியோவில் அந்த சீனை நம்ம வீடியோவை கரெக்டாக நம்ம அதை பார்க்கலாம். என்னோடய லவ் எப்படி சொல்கிறது, எதுக்காக நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே பாய், லவ் யூ ஆல், பாய்.